நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இட்ஸ் டிஃபரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ ஆன் KZSU ஸ்டான்ஃபோர்ட் 90.1 FM. இது ஸ்ரீ அருமை அற்புதம் ஆனந்தம். மக்களே, தொடர்ந்து 8 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நம்ம படைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மக்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்பொழுது நம்ம வானொலி கதம்பத்தில் இருக்கிறோம். மக்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வருவது அடுத்தது. தொடர்ந்து 45 ஆண்டுகாலமாக தமிழ் சேவை புரிந்து வரும் ஷிகாகோ தமிழ்ச்சங்கம் அன்பர்களை நம்ம சந்திக்க போகிறோம். முதல்ல பிரசிடெண்ட் அறவாழி இருக்காங்க லைனில், அதுக்கு அடுத்தது மணி இருக்கார், அப்புறம் சோமு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் போர்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள சந்தித்து தமிழ் சங்கத்தினுடைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஷிகாகோ தமிழ்ச்சங்கத்தில் வர மே 4 தேதி பொன்னியின் செல்வன் அவரை கல்கினது உன்னதமான ஒரு காவியம், ஒரு பொக்கிஷம், கலை பொக்கிஷம், அந்த நாடகத்தை வந்து அரங்கேற்ற இருக்காங்க. அதுக்காக முதல்ல நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவங்கள அந்த அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப் போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அறவாழி, சோமு மற்றும் மணி அவங்கள அன்புடன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இது ஸ்ரீ. வணக்கம் அறவாழி, சோமு மற்றும் மணி, வாங்க. வணக்கம். வணக்கம் ஸ்ரீ, நான் அறவாழி பேசுறேங்க. முதல்ல சிக்காகோ தமிழ்ச்சங்கம் சார்பில் இந்த வாய்ப்பு அளித்ததற்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா சிக்காகோல பொன்னியின் செல்வன் அரங்கேற்றம் பண்ணுவதில் வந்து எச்டிஃபுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. நான் 2009 நீங்க சான் பிரான்சிஸ்கோல நீங்க பொன்னியின் செல்வன் அரங்கேற்றிய பொழுது நீங்க அந்த பாகிரதி அவர்களுடைய நேர்காணல் பண்ணீங்கல்ல, அது வந்து நான் கேட்க நேர்ந்தது. அத பல முறை வந்து நான் என்னோட ஐபாட்ல டவுன்லோட் பண்ணி நான் கார்ல டிரைவ் பண்றப்பெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்திருக்கேன். பாகிரதி அவர்களுடைய ஒரு பேஷனேட் இது, அப்புறம் நீங்க உங்களுடைய அனுபவம் எல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இதை எப்படியும் சிக்காகோவில் இதை செய்யணும்ட்டு ஒரு முடிவோட அப்ப 2009 நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பல காரணங்களால அது வந்து தடை கூடாமையே இருந்ததுங்க, கை கூடாமையே இருந்தது. சென்ற ஆண்டு நான் வந்து தமிழ் சங்கம் தலைவரா பொறுப்பேற்ற பொழுது இந்த வாய்ப்பை நழுவக்கூடாது, எப்படியும் பொன்னியின் செல்வனை வந்து சிக்காகோவில் வந்து அரங்கேற்ற வேண்டும், இங்க இருக்கிற நாடக பல கலைஞர்களை இணைத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவோட நான் வந்து சிக்காகோ தமிழ்ச்சங்கம் செயற்குழுவை அவங்களுடைய சம்மதத்தை கேட்டேன். அவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு ஒத்துழைக்க அனுமதி தந்தனர். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக போன சென்ற ஆண்டு இடையிலேன்னு நினைக்கிறேன் பாகிரதி சேஷப்பன் அவர்களோடு தொடர்பு கொண்டு, ஆக்சுவலா அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட தான் வாங்கினேன் நானு, அவங்களோட தொடர்பு கொண்டு இதை எப்படி பண்ணலாம், என்ன லாஜிஸ்டிக்ஸ், ஏன்னா நீங்க அங்கிருந்து இங்க வரணும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைனலா வி கேம் டு சம் கைண்ட் ஆஃப் அ கன்க்ளூஷன். அண்ட் போன செப்டம்பர்ல வந்து இதை ஆரம்பிச்சுங்க, இந்த ஒர்க் வந்து ஆரம்பிச்சு அப்பறந்து இப்ப கடந்த 6 மாதத்துக்கு மேல இதை பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி பண்றோம் அப்படிங்கறத வந்து மணி வந்து சொல்லுவாரு. ஆமா, அது முதல்ல நன்றி, நன்றி கூறியமைக்க நன்றி. அதாவது எப்படின்னாக்க, ஒரு கலை பொக்கிஷம்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம அமரர் கல்கியினது உன்னத காவியத்தை வந்து எந்த ஊர்களிலையும் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அந்தந்த தமிழ்குழு எல்லாம் சேர்ந்து கூட நாடகமாக போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு நம்ம அடுத்த ஒரு தலைமுறையினருக்கு நாம் இதை எடுத்து செல்கிறோம், பல்வேறு வடிவங்களில் எடுத்து செல்கிறோம். புத்தகமாக எடுத்து சென்னோம், இப்போது நாடகமாக்கம் பண்ணி எடுத்து செல்கிறோம் இல்லையா, அப்புறம் ஆடியோ புத்தகம் வழியிலையும் நம்ம எடுத்து செல்கிறோம். எல்லாத்தையும் வந்து இட்ஸ் ஆர் டியூட்டி, நம்மளுடைய தலையாய கடமை. ஸோ அதனால் முதல்ல ஷிகாகோ தமிழ்ச்சங்கத்துக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க மணி. ஆமாங்க, அப்புறம் இப்போ அறவாழி சோமோல இந்த முடிவு பண்ண அப்புறம் இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு எங்களுக்கு 40 பேருக்கு மேல தேவைப்பட்டாங்க. இத்தனை பேர் எப்படி தேவை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஆடிஷன் வச்சோம். நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்திருந்தாங்க, பாகிரதியும் அங்கிருந்து இங்க ப்ளை பண்ணி இங்க வந்திருந்தாங்க. மணியமுடைய ஓவியத்தோட உருவ ஒற்றுமை, நல்ல தூய தமிழ் பேசுற ஆற்றல் இருக்கவங்களா பார்த்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னன்னா, இந்த டிராமால எப்படி நம்ம வந்து பார்க்க வரவங்களை 10ஆம் நூற்றாண்டுக்கு அழைச்சிட்டு போறது
அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். சரி, இதுக்காக சில பேக்ராப்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. மலையம் வரைஞ்ச படங்களை இந்திய போட்டோ அம்சம், சித்திரை மண்டபம், வேட்டி மண்டபம், இதெல்லாம் அவங்க கிளிக் பண்ணி கொடுத்தாங்க. சரி, நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு முக்கியமான சீன் வந்து வந்தியத்தேவன் வந்து சூரி காற்றுல அந்த கப்பல் உடஞ்சு விழருது. ஒரு 10ஆம் நூற்றாண்டுல கப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி ஒரு கப்பல் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம சமுத்திரகுமாரியை காமிக்கும் போது படகு இல்லாம காமிச்சா நல்லா இருக்காது, அதனால அதுக்காக ஒரு படகும் பண்ணிருக்கோம். சரி, படகு ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் மூவ் பண்றோமே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் வீல்ஸும் வச்சு பண்ணிருக்கோம். பண்ண ஆரம்பிச்சப்பறம் பிராக்டிஸ்க்கு 40 பேர் ஒரே இடத்துல வைக்க முடியல, சோ அதையும் கொஞ்சம் ரெண்டு டீமா பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்களே, அதாவது நீங்க அந்த காட்சிகள் எல்லாம் உங்களது முயற்சியை சொல்லணும் வச்சு எனக்கு அந்த காட்சிகள்லாம் மனக்கண்ணில் ஓடிட்டு இருக்குங்க. ஏன்னா புத்தகம் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களது மனதில் ஒரு ஒரு காட்சி அமைப்பு இருக்கும், அதாவது மென்டல் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. அதை வந்து அவங்களது மனதில் பதிந்ததை நான் பல வருஷங்களாக பதிந்ததை அதை வந்து ஒரு ஒரு ஆடியோ விஷுவல் மீடியமில் கொண்டு வரதே அது அதுக்கு உண்டான ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் இவ்வளோ முயற்சி போட்டு இந்த அந்த காட்சிகளை கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி 40 நண்பர்கள் வந்து நண்பர்கள் அது கலை ஆர்வமிக்க தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறாங்கன்னா அது ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயம், கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் அறவாழி சொன்னது போல செப்டம்பர்லேருந்து பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களாக நீங்கள் பயிற்சி எடுத்துட்டு இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், எல்லாரும் கண்டிப்பாக வந்து இட்வில் பி எ பிக் ஃபேமிலி, ஒரு பொன்னியின் செல்வன் ஃபேமிலியாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த அனுபவம் இங்கே இருந்தது. இங்கே நம்ம தமிழ் மன்றம் சார்பில் இங்கே நம்ம பே ஏரியாவில் போட்டுச்சு அந்த இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும், அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். சோமன் பேசுறேங்க, நான் அதை கொஞ்சம் சொல்ல விரும்புறேங்க. வணக்கங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட 8 வருஷ சேவையை நீங்க இந்த வருஷம் நிறைவு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள், சிகாக தமிழ்ச்சங்கத்தின் வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றிங்க. சொல்லுங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட வந்து நம்ம எடுத்த உடனே இதுல வந்து ரெண்டு பிரிவு இருந்தாங்க. ஒன்னு கதை நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு விட்டோம்னாலும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கதை நல்லா தெரிஞ்சவங்க. இன்னொரு குரூப் வந்து கதை தெரியாது ஆனால் தமிழ் மீது உள்ள ஆர்வம் காரணமாக அதை தெரிஞ்சுக்கணும்னு புரிஞ்சுக்கிறவங்க. இதுல வந்து அவங்க 5 பாகத்தை சுருக்கி 3.5 மணி நேர டிராமாவா போட்டதுல நாங்க வந்து இங்க திரு சந்திரகுமார் இந்திரராஜ் இங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 7 பக்கமா சுருக்குனாங்க கதை சுருக்கம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது எனக்கு வந்து எத்தனை வெற்றி படிகள் இருக்குன்னு தெரியாது. நம்ம வந்து இப்ப வந்து ஒரு 4 வெற்றி படிகளை கடந்திருக்கோம். அந்த 4 நான் சொல்றேன். ஒண்ணு வந்து கதை சுருக்கம் 7 பக்கத்துல பண்ணாங்க, அதோட சேர்ந்து பொன்னியின் செல்வன் ஃபேமிலி ட்ரீ, அதாவது யார் யாருக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி மணி குணசேகரன் பண்ணாரு. இந்த ரெண்டுமே சேர்ந்த உடனே மக்களுக்கு ஒரு, அதாவது கதை தெரியாத மக்களுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க ரெடி பண்ணிட்டோம். அதாவது ட்ரையல் பார்த்து பிக்சர் செய்யணும், ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு எப்படி தேவைப்படுவோம் போட்டோஷூட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த நாடகத்துக்கும் நாங்க வந்து இது பண்ணிட்டு அந்த இது வந்த உடனே எங்களுக்கு 2வது வெற்றி அந்த புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாங்க இவங்களையே வந்து பொன்னியின் செல்வன் மட்டுமில்லாது நாங்க ஏதோ திருவிளையாடலாம் பண்ற மாதிரி ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஏற்பு, அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சி வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து 3வது வெற்றிப்படி வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். அது இப்ப யூடியூப்லயும் இருக்குது. கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வந்து இனோ அந்த கதை சுருக்கம், அந்த ஃபேமிலி ட்ரீ அண்ட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், இது எல்லாமே ஒரு 1.5 மணி நேரத்துல 5 பாகத்தை நீங்க படிச்ச ஒரு நிம்மதி இருக்கும், திருப்தி இருக்கும். ஸோ இதை நாங்கள் முழுமையா பண்ண இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் யூடியூப்ல இருக்கிறது வந்து ஒரே நாளில் 500 கிட்டுக்கு மேல போயிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் எங்களோட நேயர் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பண்றது எங்களையும் அங்கு நடிக்க வேண்டும் என்று தூண்டுகிறது, அதாவது பொன்னியின் செல்வன் ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட். இதுக்கு மேல 4வது படிக்கட்டு வெற்றி கட்டு அப்படின்னா எங்களுக்கு புத்துணர்ச்சி என்னன்னா
டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்களுக்கு வாழ்த்துறை அனுப்பியிருக்காங்க. அற்புதம். அது போக ஆமா, அவங்க அவங்க அனுப்புனதுலயே எங்களுக்கு பிடித்தது என்னன்னா, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் போற்றி பின்பற்றும் சிகாகோ தமிழ் சங்கத்தை போன்ற அமைப்புகளால் தான் தமிழ் இன்றும் என்றும் இளமையாகவே இருக்கிறது. அது அவங்க சொல்லும் போது அது அதுல உள்ள அது அப்துல் கலாம் சொல்லும் போது நமக்கு வந்து இன்னொரு உணர்ச்சி வருது, இன்னும் புத்துணர்ச்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் ராஜா, அப்துல் காதர் எல்லாருமே வாழ்த்துறை அனுப்பிச்சிருக்காங்க. பட்டிமன்றம் ராஜா இது பண்றது வந்து மிக பிரமாண்டமான முயற்சி. ஒருவேளை நீங்கள் எல்லாம் தமிழகத்திலேயே தங்கியிருந்தால் தண்ணீருக்கும் மின்சாரத்திற்கும் தவிக்கின்ற வாழ்க்கை ஓட்டத்தில் தமிழ் மொழியின் இனிமையை சுவையை உன்னதத்தை உணராமல் போயிருக்கலாம். பொன்னி நதி நீருக்காக நாங்கள் இங்கே போர்க்களம் நடத்துகையில் பொன்னியின் செல்வனுக்கு புகழ் மாலை சூடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போக வந்து சின்னத்திரை மற்றும் சினிமா ஆலோசகர் வெங்கட் நிறைய பேர் கிரீட்டிங் காமிச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு விழா மலரா நாங்க போட போறோம். அண்ட் மணிகண்டன் சொன்னாரு 40 பேர் இதுல நடிக்கிறாங்கன்னு. ஆனா 40 பேர் நடிக்கிறாங்க, 60 பேர் வாலண்டியரா ஒர்க் பண்றாங்க. ஏன்னா 60 பேர் 8 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 60 பேர் வந்து இப்ப 2 மாசமா வந்து எப்படி பிளான் பண்றது அப்படின்னு. ஏன்னா இதுவரை பண்ண பிராக்டிஸ் எல்லாமே அந்த முழுமை அடையுதுன்னா அந்த விழா அன்னைக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் அதை நிறைவேற்றுவதுதான். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து சினிமா இல்ல, பல முறை ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஒரே ஷார்ட் தான். அதுல வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா வரணுங்கிறதுல நாங்க ரொம்ப இருக்கோம். அதுக்கு வந்து எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும், உங்களோட இது. இன்ஃபேக்ட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது அடுத்த படிக்கட்டுன்னு தான் சொல்றேன். ஏன்னா நிறைய எஃப்எம் ஹூஸ்டன் எஃப்எம் நம்மள இது பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருங்க. இல்ல கண்டிப்பா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, 40 பேர்கள் வந்து மேடையில வந்து நாடகம் போட்டா கூட அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பணியாளர்கள் சொல்லக்கூடாது, தொண்டுள்ளம் நிறைந்தவர்கள் வந்து அவங்க சேர்ந்து அந்த நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஊர் கூட்டி தேர்தெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அவங்க அது ஐயா அப்துல் கதர் சொன்னீங்க, அப்துல் கலாம் அவங்களும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துறை கண்டிப்பாக வந்து இது வாழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய அலுவல் நேரம் எல்லாம் போக நம்ம மீதி இருக்கிற நேரத்தில் வந்து தமிழ் வளர்க்குறோம். அதுக்கு இது ஒரு முயற்சி. இப்போ சிகாகோ தமிழ் சங்கத்தில் பார்த்தேன், உறுதிமொழியில் ஒரு அருமையான ஒரு எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க இன்றமைந்தது இன்றே தீர்ந்தது வென்ன இல்லாது நாளை என்ற சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழோடு வாழ வழிவகுக்கும் வகைக்கான ஆவண செய்யும். அருமையா சொல்லிங்க. தமிழ் சமுதாயம் தமிழோடு வாழ வழிவகுக்கும் வகைக்கான ஆவண செய்யும்னா, இந்த தமிழ் ஒன்று தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கிறது. சிகாகோலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவிலேருந்து நான் இங்கே உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதான் மக்கள் பல ஊர்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தமிழ் பணி செய்ய கடமைப்பட்டிருக்கோம் பல்வேறு வகையில், இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பெருமையாக இருக்கும். அதில் நீங்கள் சொன்னீங்களா, அப்துல் காதர் அவர் ஒரு வரி சொல்கிறார் பாருங்க, பொன்னியின் செல்வனை தமிழ் திரையில் செல்லுலாய்ட் மாப்பிள்ளையாக்க ஜெமினி ஏவிஎம் போன்ற எத்தனையோ ஜாம்பவான்கள் நிச்சயதார்த்தம் நிகழ்த்த பார்த்தார்கள், நிறைவேறவில்லை. ஒப்புக்கு கூட நம்ம ஒப்பனை இல்லாத அமெரிக்காவில் பொன்னியின் செல்வனை நிறைவேற்ற நாடக மாப்பிள்ளையாக்கிவிட்டார் பாகிரதி கலிபோர்னியா கல்கி. ஒப்பனைகள் இங்க இருந்தது, இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா, இங்கே எப்படி பண்ணீங்க? அது ஒரு 60% வந்து இங்க இந்த அவரு முன்னாடி அறவாளி சொன்ன மாதிரி இங்க உள்ள நாடக கலைஞர்கள் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நாடகத்தின் மேல் ஒரு பேஷன். அதனால வந்து இதுதான் இப்படிதான் இருக்க போகுதுன்னு எல்லாரும் அவங்கவுங்களே மெட்ராஸ்ல இருந்து பாம்பேல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் அதுக்கு தேவையான ஒப்பனை பொருள்கள் எல்லாத்தையுமே அங்கிருந்து வர வச்சாங்க. ஒரு சில பொருள்கள் வந்து நம்ம இங்க இந்த லோக்கல்ல கிடைச்சதுனால இதை இங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் அங்கிருந்து காஸ்டியூம்ஸ் ரிலேட்டட் அங்கிருந்து தான் வந்தது. இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கல் இதுக்கு
மணியம் அவர்கள் எழுதின அந்த ஒரிஜினல் ஓவியம் அது, அதை தான் ஆனந்தவிடன் வந்து இந்த பொன்னியின் செல்வன் பதிப்பகமாக இது பண்ணாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. சரி, இப்போ இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் உங்களை கேட்கணும். ஏதாவது இந்த சார்ட் சொன்னீங்க இல்லையா, அதாவது அந்த அழகாக அந்த சோழர் அந்த குலம் அப்படியே அந்த எப்படி அந்த ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி இருந்தது, யார் அதாவது அவங்க ராஜா ராணி அந்த மந்திரி தளபதி எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சார்ட் ஒன்று போட்டிங்க இல்லையா, அது வந்து ஒரு நான் பார்த்தேன், இட் வாஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எஃபர்ட். அது ரொம்ப, அதாவது நான் தமிழில் சொல்லணும், அருமை அற்புதம் ஆனந்தம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சார்ட்டை வந்து கண்டிப்பாக நான் கூட சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு இதில் ஒரு பப்ளிஷ் பண்ணுறச்சே சொல்லியிருந்தேன். அதை வந்து மக்களுக்கு அது நம்ம ஆக்சுவலாக பிரிண்டில் பிரிண்ட் மீடியாவில் கொடுத்தோம்னா மக்களும் அந்த பொன்னியின் செல்வன் இன்னும் நல்லா கிரகிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் முதல்ல மணி, அது கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரீ தான் படிக்காதவர்களுக்கு, அதாவது பொன்னியின் செல்வன் என்னன்னே தெரியாதவங்களுக்கும் தூண்டுதல் கொடுத்தது அந்த ட்ரீ தான். சொல்லுங்க மணி. ஆமாங்க, அது முதல்ல ஒரு 6-7 பேர் மட்டும் போடலாம் நினைச்சோம். சரி, ஒவ்வொரு கேரக்டரா ஆட் பண்ணிட்டே போயிட்டு அதோட சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அது டுக் ஓவர் அமௌண்ட், ஒரு மாசத்துக்கு மேல அது அறவாழி சோமு பிரேந்திரராஜுகளோட எல்லாம் கலந்து ஆலோசனை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அது முன்னேற்றப்பட்டு வந்த ஒரு ஓவியம் தான் அது. ஆமாம், எனக்கு அது பார்த்த உடனே ஒரு ஐடியா வந்தது, நானே கொஞ்சம் மானியம் விட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கும் ரெண்டு ரெண்டு லைன் நான் பேசி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களது இதுக்கு என்ன சும்மா உங்களது ஷார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் முதல்ல வரைச்சேன் என்ன. ஸோ எனிவே, ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. ஸோ அறவழி, உங்களது முயற்சிக்கு பாராட்டுகள். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகள் காத்திருந்து சிகாகோ தமிழ் சங்கத்தில் நீங்கள் வந்து இப்போ பிரசிடெண்டாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள் முதல்ல. ஸோ வந்து முயற்சி பண்ணி உங்களது முயற்சி இப்போது கைகூடுற நேரம் வந்து நீங்கள் அதை அழகாக செவ்வனை நிறைவேற்ற போகிறீங்க 4 May. ஸோ கண்டிப்பாக மக்களே, இதுக்கு ஆதரவு தந்த அனைத்து உலகில் எங்கிருக்கும் தமிழ் மக்கள் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக. ஸோ அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களது குழுவினருக்கும் சிகாகோ தமிழ் சங்கத்துக்கும் ஒரு வாழ்த்தினை வழங்கி கொண்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு என்ன சொல்றது, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி அருமை அற்புதம் ஆனந்தம் சொல்லுங்க. நன்றிங்க. நன்றி ஸ்ரீ, உங்களுக்கும் உங்க ரசிகர்களுக்கும் மிக்க நன்றி, உங்க சேவைக்கும் நன்றிங்க. நன்றியா. சரிங்க, சோமு மற்றும் மணி, உங்களது நேரத்திற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேலும் இதே போல நிறைய நிகழ்ச்சிகளை படைக்கணும் நீங்க. இது மாதிரி சரித்திர காலம், சமூகம், அது மாதிரி எந்த ஒரு படைப்பிலக்கியங்கள் இருந்தாலும் அதை எடுத்து நீங்க உங்களது குழு இதை படைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நிறையா நன்றி. தேங்க்யூ. ஸோ மக்களே, நம்ம இப்போது சிகாகோ தமிழ் சங்கத்து அன்பர்களை நம்ம சந்தித்தோம். அவங்கள சந்திச்சுட்டு அவங்களது பொன்னியின் செல்வனது படைப்பு இப்போ 4 அவங்க அரங்கேற்ற இருக்காங்க. பாகீரதி சேஷப்பன் அவங்க தான் அதை டைரக்ட் பண்ணுறாங்க, அபிராமி ஃபைன் ஆர்ட்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுட்டு அருமையான ஒரு பாடலை நம்ம கேட்போம். இதோ உங்களுக்காக. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னுயர் பெரிய கோயில் தந்தை வீரராஜரா.